ஹலோ காய்ஸ், ஹலோ, வெல்கம் டு ஜிடி கிங் பாய்ஸ் சேனல். நான் வாங்கி கொஞ்சம் குளத்தில் ஃபஸ்ட்டு அடிதான் குளாரம், ஆனால் போகவும் சரியாயிடும். ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசு இல்லையா, அதனால தான் கொஞ்சம் வாய் குளாரம். அதெல்லாம் நினச்சிக்கூடாது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் மாற்றி போய் ஃப்ரெண்டு கெஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. காஸ்ட்யூம் வெறித்தனமாக மாற்றினா தான் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் மாற்றிக்கிறேன். ப்ரோ பிளேயர்னு சொன்னால் சிரிச்சுருவீங்க. ஓகே, அது வேறு விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு வெறித்தனமாக காஸ்ட்யூம் மாற்றுவோம். இது ஒரு த்ரீ டேஸ் கொடுத்தாங்க. இன்னும் 1 ஹவர் தான் இருக்குது. இந்த 1 ஹவர் போட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துப்போம். ஏன்னா இது பர்மனெண்ட், என்னால் எடுக்க முடியல. சரி ஓகே, அதுக்கு நான் பேண்ட் போட எனக்கு பிடிக்காது. அதனால் சப்பல் போடலாமா, ஷூ போடலாமா, சப்பல் போடலாமா, ஷூ போடலாமா, ஷூ இந்த ரிசிவ் செட்டாவில் சப்பலே செம்மையாக இருக்குது. ஓகே, ஹேஸ்டல் ஓகே, இந்த ஹேஸ்டல் மாற்றியாச்சு. ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் நம்ம மேட்ச்சு போகலாம். யார் வராங்கன்னு பார்ப்போம். நம்ம ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டே, வாய் கொஞ்சம் கொள்ளாது ஃபஸ்ட்டே சொன்னாலே அது மாதிரி தான் கொள்ளறோம். ரிக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாலே ஆச்சு. ஓகே, ரிக்வஸ்ட் அப்சர்வ் பண்ணுறோம். இது ரிக்வஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டான். ஓகே, மேட்ச்சு போடுவோம். இவங்கூட எப்படி சொல்கிறது, வெயிட்டாக ஒரு டீம் வேணும் எனக்கு. ஏன்னா ஒரு கிளாஸ் கோட் ரேங்க் போனால் ரேங்க் கம்மியாகவும் எனக்கு பிடிக்காது. ஆனால் சரி, வெயிட்டாக ஒரு டீம் வேணும். சரி, இப்போ தான் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு இப்போ தான் கதிர்ருக்கான். சரி, அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். வேறு என்ன வெயிட்டான பிளேயர் வந்தால் சரி பரவாயில்ல, இவங்க கூட ப்ளே பண்ணான்னு நினைப்போம். ஆனால் பார்த்தோன்னா வேறு யாரும் எனக்கு இது வரைக்கும் செட் ஆகல, யாரும் வரல. ரிக்வஸ்ட் கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டு பிளேயிங்கில் இருக்காங்க, கிங் ஆர்டியும் அதுக்கப்புறம் ஜிடி கிங், அதுக்கப்புறம் ஜிடி கிங் 46, ரெண்டு பேர் பிளேயிங்கில் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் வந்தால் கரெக்டாக இருக்கும் பிளேயிங்க்கு. அவங்க ரெண்டு பேருமே பிளேயிங்கில் இருக்காங்க. ஸோ ஓகே, வேறு யாரும் இல்லை காரணத்தினால இவனை கிக் அவுட் பண்ணலான்னு இப்போ ஒரு முடிவில் இருப்பேன். ஒரு மைண்ட் ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்து முன்னாடி ஒரு லைக் பட்டன், ஷேர் பட்டன் தட்டி விட்ருங்க. ஒரு சப்போர்ட் பண்ண பெல் எடுக்க கிளிக் பண்ணிங்கன்னா வாய் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக போதில். ஓகே, ஒரு ஆர்ட்னு விட்டோம். ஸோ ஓகே, சோலோ போவோம். ஏன்னா சோலோ நான் டைமண்டில் இருக்கேன், டைமண்ட் 3 இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் பிளேயர்ஸ் என் கூட வருவாங்க. ஆப்போசிட்டில் எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் டைமண்டில் இருக்கிறதா என் கூட ப்ளே பண்ணுறவங்களும் டைமண்ட் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஓகே, வழக்கம் போல் நம்ம கிளாஸ் கோட்ராங்க தான். இப்போ பிஸ்டல் மேட்ச் தான். இந்த பிஸ்டல் மேட்ச்சே இப்போ நம்ம தெரிவிக்கணும். நம்ம போன மேட்ச்சில் சொல்லியிருந்தோம், பல ட்ரிக்ஸும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அந்த ட்ரிக்ஸை சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வந்து ஆப்போசிட்டில், ஏன்னா கிளாஸ் கோட்ராங்கிலே ரெண்டு விதமாக வரும். ஒன்று வந்து அந்த சைடு வரும், ஒன்று இந்த சைடு வரும். எந்த சைடு போய் எனக்கு இந்த சைடு வந்திருக்கு, இந்த சைடு வந்தால் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதே அந்த சைடு வந்தால் எப்படி ப்ளே பண்ணுறேன், நெக்ஸ்ட் அந்த சைடு வீடியோ வந்து நான் கன்ஃபார்ம் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு பிஸ்டல் மேட்ச்னால எப்படி சொல்கிறது, எப்படி எப்படி வேணால் இறங்கி அடிக்கலாம். பிஸ்டல் மேட்ச்சில் வந்து இப்படி போனோம், அப்படி போனோம், ஒளிஞ்சிட்டு அட்டாக் பண்ணோம். நல்லா எப்படி சொல்கிறது, நாங்கள் ஒரு ப்ரோ பிளேயரு, படாபடா ப்ரோ பிளேயரு, எப்படி வேணால் நீங்கள் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதமான எப்படி வேணால் ப்ளே பண்ணலாம். ஏன்னா பிஸ்டல் மேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் ப்ளே பண்ணலாம். ஓகே, ஒருத்தன் கையில் குதிரான், வெறி கொண்டு அவன் டேமேஜ், அவன் கில்லி ஆனாத்தின் அவ்வளோதான், சூப்பர் டேமேஜ். அவனை டவுன் பண்ணியாச்சு. சரி ஓகே, அவனை திருப்பி டவுன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு யார் சுட்டுதுன்னு தெரியல, அந்த பாப்பா ரொம்ப நேரமாக சுட்டுட்டு இருக்கு, யார் சுட்டுதுன்னு தெரியல. சரி ஓகே, அது வந்து அதுவும் டேமேஜ், என்னோட டேமேஜா போடு டவுன். சோ ஓகே, அவன் ரிவே, அவன் டவுன் ஆகிடுவான்னு நினச்சான். பார்த்தா அவன் டவுன் ஆகலை. சரி, ஒரு மெடிக்கல் ஒன்று போடுவோம். ஏன்னா ஃபார் சேஃப், ஃபஸ்ட்டு சேஃப் வந்து ஒரு மெடிக்கல் தான் நம்மளுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு 150-170 இருந்தால் கூட பரவாயில்ல, மெடிக்கல் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு, 100க்கு தான் இது. ஸோ ஓகே, இவன் வர வெறித்தனமான டேமேஜ் வாங்கினா டவுனே ஆகலை. பாருங்களேன், வெறித்தனமான டேமேஜ் போடு 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 போடா, டே 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 டவுன் ஆகி தோலடா, செம்ம அடி வாங்கினா டவுன் மட்டும் ஆகலை. டேய் யார் சாமி நீ, ஏடா பா என்ன டவுன் பண்ணாங்களா. சரி ஓகே, என்ன டவுன் பண்ணாங்க, நான் பசங்கிறாங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. டே ரீவே பண்ணடா, ரீவே பண்ணடா, உயிருக்கு வர தோ துச்சுங்கிறேன். அவன் லூட் அடிச்சுங்கிறாங்க. இது பிஸ்டல் மேட்ச்சில் இது லூட் அடிச்சு நடப்போம் போகிறீங்க. சரி ஓகே காய்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த இடம் தான் பயன் பண்ணணும் சொல்ல மாதிரேன். நான் ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல வந்தேன் இல்லையா. சரி ஓகே, இது வந்து கிளாக்ட் வரும். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கான எப்படி சொல்கிறது, இந்த சைடு வந்தாலும் சரி, அந்த சைடு வந்தாலும் சரி, இப்போ நான் போகிற விதம் மட்டும், நான் போகிற சைடு மட்டும் போனீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். ஏன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இது நான் சொல்ல வந்தேன், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறீங்க, ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இல்லை ரெண்டு பேர் மேலே அனுப்பிச்சிருங்க, அவங்களுக்கு ஆப்போசிட் எனிமே வந்து மேலே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தசை திருப்பினா நீங்கள் இந்த பக்கம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாரி இந்த சைடு போனீங்கன்னா ஒரு டைம் இங்கே நின்று யாரும் வரானு பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஈஸியாக ஒரு டைம் வந்து அடிச்சிருவாங்க. ஐயோ வாயில வலிக்குது, எப்போ இவ்வளோ வேகமாக பேச மாட்டேன் நான், எப்போ நைட் டைமில் வீடியோ போடுவேன், நீ பகல் டைமில் போடுறேன். சரி ஓகே காய்ஸ், அதுக்கு முன்னாடி நான் வேகமாக பேசுறதுனால கொஞ்சம் வாய் கொஞ்சம் கொள்ளாது, கொஞ்சம் மெயின் கொஞ்சம் பொறுமையாக பேசலாம் ஆரம்பிக்கிறேன். சரி ஓகே, பொறுமையாக பேசுவோம். ஏன்னா வாயில் வலிக்குது பார்த்தீங்களா, அவன் இப்படி தான் வந்திருக்கோம். ஒரு மனுஷன் அங்கே நின்று ஏச்சா ட்ரை பண்ணால் ஏச்சா அடிவியில. சரி ஓகே, டவுனாச்சு அடிப்போம் பார்த்தீங்களா. இன்னொன்று வந்துட்டு செம்ம வேகமாக விருப்பத்து சரி ரீவே பண்ண தானே வரும் ஆச்சுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிடறேன். ரீவே பண்ண வச்சு பார்த்தா இவனுக்கே போகுது எய்மே, டே 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 என்ன ஏன் மேலே கை வைக்கிறே நீ, செம்ம டேமேஜ். சரி ஆச்சுலான்னு பார்த்தா யாரும் டவுன் டே, எப்பரா டவுன் பண்ணீங்க, சரி டவுன்லோட் பண்ணுறீங்க, இப்போ எப்பரா டவுன் பண்ணீங்க, அட பாய் வாய் கொஞ்சம் அடா வின்னா. சரி ஓகே காய்ஸ், அது முன்னாடி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறேங்க. ஓகே பெல் எடுக்கேன் கிளிக் பண்ணி, அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குறாங்க வந்துட்டே இருக்கும். பாதி ஏன் பட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா இந்த மேட்ச் நான் க்ளோவால் யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியல. அதனால் க்ளோவால் மட்டும் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சிருப்பேன். எக்கச்சக்கமாக ஒரு 5 க்ளோவால், 6 க்ளோவால் வாங்கி வச்சிருப்பேன். நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம், கன்ஃபார்மாக கிளாஸ் கோட் ரேங்க் தான். ஒரு எப்படி சொல்கிறது, கன்ஃபார்மாக ஒரு இபி பவர் எடுத்தே தீரணும். எடுத்தால் தான் நம்மளுக்கு அங்கே யூஸு.
சப்போஸ் உங்களை ஃபுல் டேமேஜ் பண்ணுறாங்க, மெடிக்கல் ரெண்டு தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட்ல வரும் உங்களை கவனிக்கல, கவனிக்காத டைமில் மெடிக்கல் இருக்காது, மெடிக்கல் டைமில் டவுன் பண்ணி ஆல்ரெடி செத்துக்கிட்ட போய் மெடிக்கல் எடுக்கலாம் அவங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரிஸ்க் அது. நீங்கள் இபிஎச்சுனா ஒரு அஞ்சு நிமிஷம் கேம் 5 நிமிஷம் வராது, சும்மா ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் உட்காந்தா கூட ஒரு செகண்டுக்கு ஒரு இபி வந்து ஹெச்பியாக மாறினா கூட 5 HP ஏறுது இல்லையா, அது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம பிளேயர் டவுன் ஆகிட்டாங்க, இதுக்கு மேலே பொறுத்தா ஆவாதரா, 7 அடி இறங்கிற காலத்தில் நீ இறங்கினதுனா ஜெயிக்கிறாங்க. போடா 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 க்ளோவால் இருக்குது, ஏன்னா அடிச்சாங்க க்ளோவால் போகலான்னு பார்த்துட்டே போவான், ஆனால் யாருமே இல்லை. சரி ஓகே, எல்லோரும் இங்கே தான் சென்டர் தானேங்க, நாங்கள் அடிச்சு விட்டுலாம். அடாடாடா ஒரு ரெண்டுமா இருக்காங்க, இது ஹெட் ஷாட் வேறு லெவலில் ஹெட் ஷாட். இங்கே ஒன்று பார்த்துக்கு அதையும் போடு, டவுன் 2 டவுன் தெரியும், சூப்பர். அவனை அவன் முடிச்சாங்க, டே ரீவே பண்ண வந்துடா ரீவே பண்ண வந்துடா, அதை விட மாட்டேன் நானே. கில்லு வந்துச்சு, அது யாராச்சும் விட்டாங்க, செம்ம 2 கிலோ சூப்பர், 2 கிலோ 3 கிலோ என்னான்னு தெரியல எனக்கே. ஆனால் டவுன் மடமான எனக்கு தெரிஞ்சாங்க, 2 டவுன் பண்ண லாஸ்ட்டாக டவுனுக்கு அது வந்துச்சா. இந்த மேட்ச் பாருங்கண்ணா, இந்த மேட்ச் இந்த ரவுண்டு பொச்சுனாக்கு வந்தாவே நீங்கள் எப்போவுமே ஒரு AWM இல்லை ஒரு ஷா கன்ஃபார்ம் ஒரு 4 கிலோ வச்சுருக்கோம், 4 இல்லை ஒரு 2 கிலோவால் வச்சுருக்கோம், 2 கிலோவால் ஒரு பாம்பு, ஒரு AWM, ஒரு AK இல்லை ஒரு ஷார்ட் ரேஞ்சு, AWM தவிர்த்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச், AK பதில் ஷார்ட் ரேஞ்ச். நான் AK எடுத்துருக்கேன், ஒரு AWM ஒரு ஷார்ட் ரேஞ்ச் எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ட்ரிக்ஸை பாருங்கள், எப்பவுமே நிறைய பேர் இந்த ட்ரிக்ஸு தெரியும், தெரியாதவங்க பார்த்துங்க, அதுமாதிரி லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. ஓகேங்களா, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் வர ட்ரிக்ஸு போட்டிருப்பேன், இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு பார்த்து சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன். பார்த்தீங்களா, இதே மாதிரி டயரை ஜம்ப் பண்ணும்போது இந்த பக்கம் தான் வந்து ஜம்ப் பண்ணலாம், அந்த பக்கம் போய் ஜம்ப் பண்ணிங்கன்னா அர்ஜென்ட்டு கீழே போயிடுவோம். ஸோ ஓகே, இங்கே வந்து நீங்கள் 7 வச்சு ஸ்கோப் போட்டு பார்த்தாவே சாமியாக இருக்கும், ரெண்டு மார்க் லைட்டாக நம்ம தலை, அது மூவலே தலை, ஐயோ வீட கரெக்டாக பார்த்தா ஏன்ச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு, ஓ நம்மளை 7 தாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கு ஓட ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, கீழே என்ன இருக்காங்களோ ஏஞ்சி பார்த்தா இங்கே விறுவிறுப்பாக ஓடின்னு வராங்க, போடு 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 அவனை கீழே தச்சு, சரி அவனை போட்டுருவோம், அவடா பாய் உள்ள போயிட்டா, டே டே உள்ள போயிட்டா. சரி ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் காய்ஸ், ரொம்ப வாய் வந்து ரொம்ப வலிக்குது, அதனால தான் ரொம்ப ராகசிக்கிறேன். சரி ஓகே, தலைகாமி மணி லைட்டாக, தலைகாமி மணி லைட்டாக, தலைகாமி போடு டவுன், நீ அங்கேயே சேர்த்து கடை அவள் தான் உன்னை யாரை காப்பாற்ற மாட்டாங்க, ஏன்னா இங்கே ஒரு டவுனு அங்கே ஒரு உள்ளே ஒருத்தருக்கான் இங்கே சைடில் ஒருத்தருக்கான், சரி எப்படி காப்பாற்றுவீங்க, அதே ஆட்டோமேட்டிக்காக அது கிள்ளி எனக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த இல்லாத கிளி எனக்கு வரல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போதைக்கு ஒத்து தான் இருக்கான், நாங்கள் இங்கே டீம் 3 பேர் இருக்கோம். சரி ஓகே, சம்மாடி போடு போடு. சரி ஒரே ஒரு பாம்பு ஒன்று இருக்கும், தூக்கி போடு பாம்பு தூக்கி போடு, வெளிதான ஒரு வினி போடு, செம்ம அடி, இந்த கில்லு எனக்கு வச்சா, அந்த கில்லு எனக்கு வச்சா, தெரியாது ஓகே ஆடின்னு போடுறேன். அது முன்னாடி காய்ஸ் நம்ம லைக் பண்ண தட்டி விட்டுங்க, நான் வேறு எதுவும் கேட்கல, இந்த சிரிப்பு எமோட்லாம் போடுறேன் உங்களுக்காக, ஹார்டின் எமோட்லாம் போடுறேன், இது ஒரு நண்பனாக நினச்சி கேட்குறேன், ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க, இந்த லைக் பட்டன் சொல்லி தான் மட்டும் அந்த நேரத்தில் மட்டும் ஒரு அழுத்தி சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ஓகே, லைக் பட்டன் தட்டி விட்ருங்க காய்ஸ். ஓகே, டைமண்ட் 3 வந்தாச்சு, டைமண்ட் 3 3 ஸ்டார் வந்தாச்சு, 6 கிலோ டேமேஜில் வெறித்தனமான போய் காய்ஸ். இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், கன்ஃபார்மாக இதுமாதிரி பல ட்ரிக்ஸு, இது வந்து இந்த சைடு வந்தது, ஆப்போசிட்டில் வந்தால் எப்படி ட்ரிக்ஸ் பண்ணது அது நான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, அது முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.